ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம மன்றாடம் குடிக்கும் காப்பி அதனால் விளைவு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அளவுக்கு மீறினால் அமிதமுன் வஞ்சு என்ற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி எந்த உணவாக இருந்தாலும் சரி நம்ம அளவோடு இருந்துன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அளவுக்கு மீறும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுது நம்ம அதிக அளவு டீ குடிப்பதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவன சித்திரை ஏற்படுது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களா கரெக்டாக பதினோரு மணிக்கு டீ வரும் வரும்னு சொல்லி நம்ம பார்த்து இருப்போம் ஆனால் அந்த டைமுக்கு நம்ம டீ வரலன்னா அந்த டீ தான் நமக்கு எல்லா ஃபோக்கஸும் அந்த டீ மூலே தான் இருக்கும் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இதனால் பார்த்திங்கன்னா கவன செதுவும் ஏற்படுது மனப்பித்தும் ஏற்படும் அதனால் கல்யாண நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருப்பதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அல்சரும் ஏற்படுது புற்றுநோய்க்கு மிக முக்கியமாக தரக்கூடிய ஈமோ தெரப்பி மருந்து வந்து நம்ம உடலில் வந்து செலுத்தும் போது பலன் தராது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகளவு டீ குடிப்பதனால அந்த மருந்து நம்ம உடம்புக்கு வேலை செய்யாது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் டீயே போதுமானது அதற்கு அதிகமாக நம்ம குடிப்பதனால நாற்பது சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை ஏற்படும் காஃபியில் காஃபின் என்ற வேதிப்பொருள் இருக்குது இதை நம்ம அதிகளவு நம்ம குடிப்பதனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயுள் வந்து குறைகிறது தினந்தோறும் நம்ம காப்பி வந்து அதிகமாக குடிப்பதனால பார்த்தீங்கன்னா உயர் ரத்தம் அழுத்தம் ஏற்படலாம் பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இந்த காஃபியை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி குடிப்பதனால பிறக்கின்ற குழந்தையோட எடை வந்து குறையும் ஒற்றை தலைவலிக்கு இந்த காப்பி தான் முக்கிய பங்கு வகிக்கிறது காப்பி வந்து அதிகமாக குடிப்பதனால பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்துடன் கூடிய மாரடைப்பு பிரச்சனைலாம் ஏற்படலாம் இதை இதன் இது வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படும்